ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ மெட்டா இன் ஒன் கிளிக் அப்படின்ற ஒரு கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அதிகமாக வரலை பிளாகிங் பற்றியே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுல, ஸோ அதனால் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். எந்த வீடியோ பிளாகிங் வீடியோலையும் டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள், டெலகிராம் இருக்குது அதில் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஈவினிங் உடனே வந்து பண்ணிவிடுவேன். வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து எஸ்இஓ மெட்டா இன் ஒன் கிளிக் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி மெட்டா எஸ்இஓ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்த்துருப்போம். அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் சிமிலர் தான். என்ன வித்தியாசம்னா இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், மற்றபடி அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் சேம் தான். ரெண்டுமே எதை அனலைசிஸ் பண்ணுதுன்னா ஒரு வெப்சைட்டோட மெட்டா டேக்ஸ் என்ன இருக்குது, அதோட ஹெட்லைன்ஸ் எப்படி இருக்குது, இமேஜஸ் யூஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஓப்பன் கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட ஐநோ தமிழ் டாட் எக்ஸ்வைசட் வெப்சைட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டேன், நீங்களும் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அனாலிசிஸ் ஆகிட்டு அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இவங்க கொஞ்சம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரின் போட்டு, ஸோ டைட்டில் வந்து 38 கேரக்டர்ஸ், ஓகே அது வந்து 30லேருந்து 65 இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 120 இருக்குது, நான் 199 போட்டிருக்கேன். ஸோ 119 போட்டிருக்கேன் இங்கே, அதனால் வந்து இது கொஞ்சம் ரெட்டில் காமிக்குது. அந்த கீவேர்ட்ஸ் 9 பில் பண்ணல. யூஆர்எல் கனோனிக்கல் ரோபாட் டாக்ஸ் ஆத்தர் யார் அந்தமாரி எல்லாமே இருந்தால் ஓகே, மிஸ்ஸிங்னா மிஸ்ஸிங்னா காமிக்கும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. அண்டு அடுத்த ஸ்கிரிப்ட் என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்டு ஹெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் இந்த பேஜில் என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸோ H1 டேக்கை இன்பில் பண்ணலை, H2 தான் எல்லாமே இருக்குது. அதுமாரி இமேஜஸ் என்ன இந்த ஹோம் பேஜில் இன்பில் பண்ணியிருக்காங்க, லிங்க்ஸு, சோஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிராஃப் இருக்கும். அந்த ஓப்பன் கிராஃபில் தான் அந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது என்ன இமேஜ் காமிக்கணும், ட்விட்டரில் காமிக்கும்போது ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது என்ன இமேஜ் வரணும் அப்படின்றது. அந்த டூல்ஸ் வந்து நம்ம அந்த மெட்டா எஸ்இஓடே பார்த்துருப்போம், அதர் டூல்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இவ்வளோதான், இந்த எக்ஸ்டென்ஷனே இவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ நான் எதுவும் வந்து பெருசாக எதுவுமே சர்ச் பண்ணி பார்க்கல, அதாவது இந்த கூகுள் சர்ச் கன்சோல் அனாலிட்டிக்ஸ் இந்தமாரி ஏதாச்சும் நான் பெருசாக பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது கன்ஃபார்மாக ஓகே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட முடியும். ஸோ சீக்கிரமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அதேமாரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலில் பிளாகிங், ஆப் ரிவ்யூ, பவர் பாயிண்ட் டியூட்டோரியல், ஸோ இதெல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.